श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वंदे रम्य जामातरं मुनिं लक्ष्मीनाथ समारंभां नातयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरुपरंपरां योनित्यम अच्युत पदांबुज युग्मरुक्म व्यामोहतस्तदितरानि त्रिणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानां आद्यस्य न कुलपतेर्वकुळाभिरामं श्रीमत्तदङ्ग्रियुगळं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तांग्रिरेणु परकाल यतीन्द्रविश्रान् श्रीमत्पराङ्गुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। आपादचूडम् अनुभूय हरिं शयानं मध्ये कबेरुदुहितुर्मुदितान्तरात्मा अदृष्टतां नयनयोर्विषयान्तराणां யோ நிச்சிகாயமனவை முனிவாகனம் தம். சென்ற பதிவுகளிலே ஆபாதச்சூடம் அனுபூய மத்திய கவிது கவேரதுஹிதுர் முதிதாந்தராத்மா என்கிறவரை அனுபவித்திருந்தோம். ஹரியை தமக்கு அன்புடையவர்களிடத்தே மனசையும் எதிரிகளிடத்தே உயிரையும் அபகரிக்க வல்லவனான ஹரியை, சயானம் ஹரிம் சயனித்திருக்கும் ஹரியை, மத்திய கபேரதுஹிதுர் காவேரி மத்திய தேசத்திலே சயனித்திருக்கும் ஹரியை ஆபாதச்சூடம் அனுபூய காவேரி மத்திய தேசத்திலே சயனித்திருக்கும் ஹரியை திருவடி தொடங்கி திருமுடி வரையிலாக அனுபவித்து முதிதாந்தர் ஆத்மா மகிழ்ந்த சிந்தையை உடையவராயினார் என்பது வரை சென்ற பதிவுகளிலே அனுபவித்திருந்தோம். தொடர்ந்து வியாக்கியானத்திலே இனி அவ்வளவில் நில்லாதே அத்ருஷ்டதாம் நயனையோர் விஷயாந்தரானாம் என்னும்படி காணா கண்ணையுடையரானார் அணியரங்கனின் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவே என்னாய்த்து இவர் இவ்விஷயத்திலே அஸ்தமிதான்ய பாவராயிருப்பது ஏத தேவாமிர்தம் திருஷ்டுவா திருப்பியந்தி அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டுகொண்டு என் கண்ணினை கழிக்குமாறே என்னும்படியும் ராமம் மே அனுகதா திருஷ்டிஹி ந த்வா பஷ்யாமி இரே சௌந்தர்ய சாகரத்திலே மக்னரானார் இவருக்கு அழகு அஜானத்தை விளைத்ததாய்த்து அதிருஷ்டம் திருஷ்டமாகையாலே திருஷ்டம் அதிருஷ்டமாய்த்து அன்னிக்கே சிந்தை மற்றொன்னின் திறத்ததல்லா தன்மை என்னும்படியும் பாவோ நான் எத்திர கச்சதி என்னும்படியும் பரத்வாதிகளாய்த்து பரோக்ஷ விஷயமாகிறது என்னுதல் கட்கிரி என்னும் வடிவையிலே கண்ணால் கண்டு அனுபவித்தது காணாதவையும் கண்ட வஸ்துவிலே உண்டிலே இப்படி மெய்ப்படி மேனியை அனுபவித்து மற்ற விஷயங்களை காணா கண்ணா இருக்கும் அவரை சொல்லுகிறது. தொடர்ந்து இதை எளியனடையிலே அடியன் விண்ணப்பம் செய்கிறேன். இப்படி சயனித்திருக்கும் ஹரியை திருவடி தொடங்கி திருமுடி வரையிலாக அனுபவித்து மகிழ்ந்த சிந்தையை உடையவராயிருந்த திருப்பானாழ்வார் அத்தோடே நில்லாதே அத்ருஷ்டதாம் நயனையோர் விஷயாந்தரானாம் என்னும்படி காணாத கண்களை உடையவராயினார் அணி அரங்கனை தவிர மத்தொன்னை காணாத கண்களை உடையவர் ஆயினார். இவர் தாமே அருளி செய்தபடி அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவே என்று சொன்னார். அஸ்தமிதான்ய பாவர் என்னும்படி மற்ற நினைவுகள் எதுவும் இல்லாதவராய் பெரிய பெருமாள் மட்டுமே இவர் நினைவில் நிற்பதாய் இருந்தார். நாஷ்னந்தி ந பிபந்தி ஏத தேவாமிர்தம் திருஷ்டுவா திருப்பியந்தி என்று சாந்தோக்கியத்திலே சொல்லியபடி பரமாத்மாவாகிற இந்த தேனை உண்பதுமில்லை குடிப்பதுமில்லை அமுதமான இவனை கண்டு கழிக்கிறார்கள் என்னும்படியாக அணியரங்கன் என் அமுதினை என்று அருளுகிறார். அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டுகொண்டு என் கண்ணினை கழிக்குமாறே என்று தொண்டடிப்படியாழ்வார் அனுபவித்தபடி ராமம் மே அனுகதா திருஷ்டி ந த்வா பஷ்யாமி என்னும்படியாக ராமனை என் கண் பின்தொடர்ந்தது இன்றளவும் திரும்பவில்லை கௌசல்யே உன்னை காண்கிறேனென்றேன் என்னை நன்றாகத் தொடு என்று தசரத மகாராஜனின் நிலையை இவரும் அடைந்தார். அப்படியே எம்பெருமானுடைய அழகு கடலிலே மூழ்கினார். எம்பெருமானுடைய அழகு இவருக்கு மற்ற விஷயங்களிலே அறியாமையை விளைத்தது. இதையே இவருக்கு அழகு அஞ்ஞானத்தை விளைத்ததாய்த்து என்று சொல்லுகிறார். அதிருஷ்டம் திருஷ்டமாகையாலே திருஷ்டம் அதிருஷ்டமாய்த்து என்கிற விடத்திலே காண முடியாததாய் இருக்கும் இந்த பெரிய பெருமாளுடைய வடிவழகை கண்டபடியினாலே காணக்கூடியதாய் உள்ள இந்த உலகத்திலே இருக்கும் சாதாரண வஸ்துக்களை இவர் காண முடியாதவராயினார். விஷயாந்தரானாம் என்பதற்கு பெருமாளைத் தவிர மற்ற விஷயங்கள் என்று பொருள் கொள்ளாமல்
பெருமாளுடைய மற்ற நிலைகள் என்று பொருள் கொள்ளலாம். அதாவது சித்தை சிந்தை மற்றொன்றின் திறத்ததல்லா தன்மை தேவபிரான் அறியும் என்று திருவாரன் விளை பாசுரத்திலே சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்தபடி அனுமனுக்கு ராமபிரானிடத்திலே மட்டும் நினைவுகள் செல்வதாயும் ஸ்ரீவைகுண்டநாதனிடத்திலேயும் அந்த நினைவுகள் செல்வதில்லை என்றும் அவரே அருளியபடி பாவோ நான்யத்ர கச்சதி என்னும் சொன்னபடியே அனுமனைப் போலே இவ்விடத்திலே பெரியபெருமாளிடத்திலே மட்டும் திருப்பாணாழ்வாருடைய நினைவுகள் செல்கின்றன. அப்படி ஈடுபடுகையாலே பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி மற்ற அர்ச்சாவதாரங்கள் ஆகியவற்றிலே இவர் காணாத கண்ணுடையவரானார் என்று பொருள் கொள்ளலாம். கட்கிலி என்று இதுவரை காணாத பெரியபெருமாளுடைய வடிவழகை கண்டு அனுபவிக்கையாலே மற்ற நிலைகளை காணாதவரானார். காணாத மற்ற நிலைகளும் கண்ட பெருமானிடத்திலே உண்டு என்பதை அறிந்தவரானார். இத்தாலே மெய்ப்படி மேனியும் செந்தாமரை கண்ணும் வைதிகரே மெய்ப்படியால் உன் திருவடிச்சூடும் தகைமையினார் என்று சுவாமி நம்மாழ்வார் திருவிருத்தத்திலே அருளியபடி அந்த பெரியபெருமாளுடைய மெய்ப்படி மேனியை அனுபவித்து மற்ற விஷயங்களை காணாமல் இருக்கும் அந்த தன்மையை பெற்றுவிட்டார். மீண்டும் ஒருமுறை விண்ணப்பம் செய்கிறேன். ஆபாத சூடம் அனுபூய ஹரிம்சயானம் மத்தியகபேர துஹிதுர் முதிதாந்தராத்மா அத்ருஷ்டிருதாம் நயனையோர் விஷயாந்தரானா என்பது வரை அனுபவித்திருக்கிறோம். காவேரி மத்திய தேசத்திலே ஹரியாக அன்புடையவர்களுடைய மனசையும் எதிரிகளுடைய உயிரையும் பறிக்க வல்லவனாய் ஸ்ரீரங்கநாதன் ராமபிரானைப் போலே சயனித்திருக்க அவனை திருவடி தொடங்கி திருமுடி முதலாக அனுபவித்து அந்த அனுபவத்தினாலே மகிழ்ந்து சிந்தையை உடையவராய் அத்தோடே நில்லாதே மற்ற விஷயங்களிலே தன்னுடைய கண்களும் நினைவுகளும் செல்லாதபடியாய் அத்ருஷ்டிருதாம் நயனையோர் விஷயாந்தரானாம் என்று அருளியபடியும் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவே என்றபடியும் தசரதன் ராவிரானை பிரிந்த பின்பு அவனோடே தன் கண்களும் சென்றதாயும் கௌசல்யையும் தான் காணவில்லை என்று சொன்னபடியேயும் அனுமனனுடைய நினைவுகள் எப்படி ராமபிரானிடத்திலே மட்டும் இருக்குமோ அப்படியே திருப்பாணாழ்வாருடைய நினைவுகளும் பார்வையும் கண்களும் பெரியபெருமாளிடத்திலேயே இருந்தன. இதனால் பர வியூகாதி மற்ற அர்ச்சாவதாரங்களிலும் கூட அவருடைய நினைவு செல்லவில்லை, அவருடைய கண்கள் செல்லவில்லை. அத்ருஷ்டிருதாம் என்கிற அந்த பார்க்க இயலா தன்மை மற்றவிடத்திலேயும் ஏற்பட்டது. பெரியபெருமாளிடத்தே மட்டும்தான் அவர் அந்த வடிவழகை கண்டு அதை அனுபவித்து அந்த மைப்படி மேனியை தன்னுடைய சிந்தையிலே நிறுத்தி மற்ற விஷயங்களை காணாமல் இருந்தார் என்பது வரை அனுபவித்திருக்கிறோம். தொடர்ந்து நாளைய பதிவிலே இத்தகைய அனுபவங்களை பெற்றவர் யார், யோ நிஷ்டிகாயமனவை முனிவாகனம் தம் என்கிற அந்த பகுதியின் வியாக்கியானங்களை அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.